This video is presented by Dream Home Designs, Tengasi. நானும் பெரியமாவும் சேர்ந்து இனிப்பு அப்பம் பண்ண போறோம். என்னெல்லாம் போட்டு பண்ண போறோம் தெரியுமா? மைதா மாவு, ரவை, ஏலக்காய், ரெண்டு வாழைப்பழம் எல்லாம் போட்டு பண்ண போறோம். எல்லாம் ஒண்ணா போட்டு பிணைஞ்சு அப்பம் செய்ய போறோம். இப்போ இனிப்பு அப்பம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றேன். அரை கிலோ ரவை, ஒரு கிலோ மண்டவெல்லாம், ஏலக்காய், சுக்கு, இன்னொரு மைதா மாவு, ரெண்டு கனிஞ்ச வாழைப்பழம். பெரியமா இப்ப அப்பம் சொல்றதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்? ரவையை ஊற வைக்கணும். ரவையை ஊற வைக்கணும். ரவையை போட்டு தண்ணி தெளிச்சு ஊற வச்சு ஊற வச்சிடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நம்ம அதை பிசைய போகிறோம். ரவையை பிசைய போகிறோம். தண்ணி தெளிச்சு தண்ணி நிறைய ஆயிடக்கூடாது. என்ன பெரியமா அது ஊற வைக்கிறப்ப? ஆமாம். ரவையை பிசைஞ்சு ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் இருக்கணும். அதுக்கு அங்கிட்டு தான் செய்யணும். ஏலக்காயும் ஏலஞ்சுக்கும் உரல் லோட்டு தட்ட போகிறேன். புரியுமா? எங்கள் ஊரில் காற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பயங்கர சவுண்டாக இருக்குது. அதனால் எங்களோட பேச்சு கொஞ்சம், நாங்கள் பேசுகிற டைலாக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும் காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே நாங்கள் போடுறோம். காத்துங்க, நிக்கவே முடியல, அவ்வளவு வேகமா அடிச்சிட்டு இருக்கு. பிடிச்சாச்சு ஏலக்காய் அலைஞ்சுக்கும். நான் தோண்டுறேன். காத்துல பறக்குது. என்ன புரியுமா? என்னவோ இப்பதான் இவ்வளவு காத்து அடிக்குது. இன்னும் அடிக்கும்ல, சித்திர பத்துலயே அடிக்குமா காத்து? அங்க வந்து வச்சிருக்க பயங்கர காத்து அடிக்குது. இப்ப நாங்க வந்து மண்டபத்தை உரல்ல போட்டு இடிக்க போறோம். இப்போ அதே சட்டியில் மண்டபத்தை போட்டு தண்ணி ஊற்றி பெரியமாக கரைக்க போகிறாங்க. இப்போ இந்த தண்ணியில் நல்லா கரைச்சிடணும். புரியுமா? ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருப்போமா? அவன்தான் இருக்கும். இதில் காங்காட்டை ஊற்றிப்போம். பெரியமா இப்போ வெள்ளத்தை நல்லா கரைச்சாச்சு. புரியுமா? நல்லா கரைச்சாச்சு. இப்போ அதோட நம்ம வந்து தட்டி வச்சிருக்கக்கூடிய சுக்கு, ஏலக்காய் போட்டு கரைக்கணும். புரியுமா? மைதா மாவு போட்டு கரைக்கணும். வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும். அதுக்காக அந்த பழம் இப்படி இருக்குது. இப்போ சொன்னால் வந்து இந்த அப்பம் வந்து நல்ல மெதுவாக இருக்கும், நைஸாக சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் வாழைப்பழம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சு நினைக்க முடியுமா? ஆமாம். சுக்கு ஏலக்காய் போட்டு பசஞ்சிட்ருக்கோம். அதோட மைதா மாவும் போட்டு நல்லா பிசைய போகிறோம். காற்று வந்து மாவுலாம் பறக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சு நினைக்க முடியுமா? மண்டெல்லாம், ஏலக்காய், இலஞ்சுக்கு, வாழைப்பழம் முட்டும் போட்டு ஒன்றா பிணைஞ்சிருக்கோம். இன்னும் ரவையும் போட்டு ஒன்றா பிணைஞ்சி அப்பம் சுடணும். ஊற வச்சு கூட ரவை இதில் போட்டுருவோம். புரியுமா? ஆமாம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. புரியுமா? கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாமா இதில்? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாமா? மாவு இந்த பக்கத்துக்கு இருக்கணும். புரியுமா? ஆமாம், இப்படி தான் பிணையணும். இதெல்லாம் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு ஊற வச்சு சுடணும். சுடணும். அப்போ இது பத்து நிமிஷம் ஊறிட்டு நம்ம அடுப்பத்தை வச்சு எண்ணெய் காய வச்சிடலாம். ஆமாம்.
இது வெந்த உடனே ஒரு பக்கம் அப்படியே மேலே தானாக எழும்பி வந்துடுது, அதுக்கப்புறம் திருப்பி போட்டால் போதும் என்ன பிரியுமா? ஆமாம், தீ கம்மியாக தான் இருக்கணும் என்ன பிரியுமா? ஆமாம், கம்மியாக தான் இருக்கணும். இப்போ ஊற்றி வெந்ததும் பிரட்டி போட்டு மறுபடியும் எடுக்கணும். அது ஒரு பக்கம் வெந்தோடனே தானாக மேலே எழும்பி வந்துடுது பிரியுமா? ரவா அப்போ ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் பிரியுமா? ஆ சரி. சூப்பராக இருக்கு, நல்லா டேஸ்டாக இருக்கு பிரியுமா? டேஸ்டாக இருக்கு, நல்லா சூடாக தோட்டத்தில் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா காற்று கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கு பிரியுமா? ஆமாம், இப்படி சுட்டு சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் சுட்டு சாப்பிட்டு பாருங்க. ஆமாம்.